ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பதானுடைய வெற்றியை வைத்து இப்போ இந்துத்துவாவுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு, அதனால இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படிலாம் நிச்சயமா. வலதுசாரிகள் இந்துத்துவ பக்கம் எதிர்த்தாங்கல்ல, ஒரு சின்ன ஒரு பாடல் காட்சிக்கு எதிர்த்தாங்க அவங்க. எதிர்த்தாங்க, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மசாலா படம். மாஸ்டர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்கள் இருந்தாங்க, அதுக்கு அதிகமாக விக்ரம் படத்தில் இருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்னு அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. அந்த தைரியமும் துணிச்சலும் தான் இப்போ அடுத்த படத்தில் இன்னும் நிறைய காஸ்டிங்கோட வந்து ஒரு படம் பண்ணணுங்கிற தைரியத்தை அவருக்கு கொடுத்துருக்கும். இப்போ வாரிசை விட இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறாரு இயக்குனர் பிஸ்மி, அவருக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபா சம்பளம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து அள்ளி இறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஜய் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் ஆக்டராக தான் இருந்தார். தமிழில் மட்டும்தான் விஜயுடைய இது இருக்கும். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் முக்கியமாக ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து மைண்டில் வந்துருச்சு. சார், கேஜிஎஃபோட இயக்குனர்கிட்டையும் பேசி இருக்கிறதா தகவல் வெளியாச்சு, அது உண்மைதானா சார்? இல்லை, அது வந்து வதந்தி தான். படத்தினுடைய வெளியீடு தீபாவளின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால நாங்கள் வேற ஒரு டைரக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளவு அவசரமாக பிரசாந்த் நீல் வந்து அந்த படத்தை பண்ணி கொடுப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், மோகன்லால், இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷெராஃப் அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுகள் அந்த படத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் எங்ககிட்ட இலவசமாக அந்த படத்தை கொடுங்க, நாங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அந்த மக்கள் பார்த்து கிடைக்கிற ரெவென்யூவை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் அரிசியை கொண்டு வாங்க, நான் உமியை கொண்டு வரேன், ஊதி ஊதி தின்போம் அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. பேசிய பணத்தை கொடுக்காமயே பல ஓடிடி நிறுவனங்கள் தயாரிப்பாளர்களை ஏமாத்திருக்கோம். எப்பவுமே நான் சொல்லுவேன், திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை, பேச்சு, செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல் முற்றிலும் மாறானதாக இருக்கும். இவ்வளோ நாள் பேசுனது இவங்க தானான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு. பிபிசி ஆவணப்படம் உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விஷயம். திமுக சார்பா யாராவது இதை பத்தி பேசியிருக்காங்களா? தடை விசில் எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்களே, இந்தியா முழுக்க பாஜக தடை விசிருக்காங்க, எதிர்க்கிறோம், அவ்வளவுதான், போதும்ல. முதல்வர் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு போறார். கேட்டோம்னா நாங்க வந்து இந்த ஆட்சியினுடைய இதை வந்து நாங்க காப்பாத்துறோம். இணக்கமான போக்கு இருக்கணும்ல, அதுதான் சொல்றாரு. இணக்கமான போக்குனா சட்டசபையில் வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருக்காரு கவர்னர். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அங்க நினைவு சின்னம் அமைக்க கூடாது. நீங்க இதே நினைவு சின்னத்தை அண்ணா அறிவாலயம் வளாகத்துல வைங்க, திமுக அறக்கட்டளையுடைய பணத்துல வைங்க, யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது வந்து உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதி நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய திரு பிஸ்மி அவர்கள். வாரங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்துக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல் கொடுக்க ஒத்துழைத்தமைக்கு முதல்ல மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அந்த ஃபோர்த் ஸ்டேட் அப்படிங்கிற உங்கள் யூடியூப் சேனலுடைய அந்த பெயரே வந்து உண்மையிலே ஒரு அர்த்தபூர்வமான ஒரு பெயர். ஸோ அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஊடகமாக உங்களுடைய ஊடகம் வளருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. கண்டிப்பாக அது மாதிரி இருப்பேன், நான் உறுதி அளிச்சுக்கிறேன். அடிப்படையில் நம்ம இன்றைக்கி சினிமா தொடர்பாகவும் அரசியல் தொடர்பாகவும் ரெண்டுமே இன்றைக்கி பின்னி பிணைஞ்ச ஒரு காலகட்டமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. சமீப காலங்களில் இந்துத்துவ படங்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஏற்கனவே நீங்கள் மட்டும் நிறைய முறை சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதே சமயம் பதான் போன்ற திரைப்படங்களுடைய மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. இந்த களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்துத்துவ சினிமா என்பது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து அதிகமாக வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் தயாரிப்பு நிலையில் வந்து பல படங்கள் இருக்குது. அதனால் அது நிச்சயமாக அடுத்த வருடம் அந்த 2024 மக்களவை தேர்தலுக்கான அந்த பரபரப்பு தொடங்குகிற நேரத்தில் அது போன்ற படங்கள் வந்து நிச்சயமாக வரும். அதில் மாற்றமே இல்லை. என்னென்னா பாஜகவுடைய தேர்தல் வியூகம் என்பது இந்த திரைப்படங்கள் மூலமும் அந்த மக்களை வந்து நம்மளுடைய கொள்கையை சென்றடைய வைக்கணும், அவர்களுடைய ஆதரவை வந்து நம்ம பக்கம் திருப்பணுங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய அஜெண்டா. அதனால் அப்படிப்பட்ட படங்களும் இருக்குது, அதெல்லாம் மாற்றமே இல்லை. இப்போ வரலே அப்படிங்கிறதுனால இந்துத்துவ படங்களே இல்லாமல் போயிடுச்சு
அப்படிலாம் நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த பதானுடைய வெற்றியை வைத்து இப்போ இந்துத்துவாவுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது, அதனால் இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படிலாம் நிச்சயமாக சொல்லி. ஏன்னா பதான் திரைப்படத்தை வலதுசாரிகள் இந்துத்துவ பக்கம் எதிர்த்தாங்கல்ல, ஒரு சின்ன ஒரு பாடல் காட்சிக்கு எதிர்த்தாங்க. எதிர்த்தாங்க, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மசாலா படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து கடந்த வருடங்களில் வந்து தொடர்ந்து ஒரு தோல்வி படங்களே கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அவர் இந்த படத்தை வந்து ஒரு வணிக ரீதியில் நம்ம வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுனால பல மசாலா அம்சங்கள் அந்த படத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான அந்த திரைக்கதை வந்து மக்களுக்கு பிடித்ததால் அந்த படத்துக்கு வந்து மக்கள் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்திக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் தினம் தினம் ஒரு புதிய மைல்கல்லையே அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. அது வந்து ஒரு மசாலா படத்துக்கு கிடைத்த வெற்றி, அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை கம்யூனலாக இருக்கிறத விட அட்லீஸ்ட் மசாலா பக்கமாக நகராங்களேன்னு ஒரு திருப்தி இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை அதை நினைத்து நம்ம வந்து திருப்தி அடைய முடியாது அப்படிங்கிறது தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இந்துத்துவா சினிமா வருது அப்படின்னா அதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட படங்கள் தான் வரணும், அதுதான் சரியான விஷயமா இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் டைலூட் பண்ணுற மாதிரி ஒரு மசாலா படத்தை எடுத்து இப்போ நமக்கு வந்து ஒரு வணிக வெற்றி தான் முக்கியம், நமக்கு லாபம் கிடைச்சா போதும், நாம் வெற்றி அடைந்து எதிராளியை வந்து தலைகுனிய வைப்போம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கல. இப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா காவியை தூக்குறீங்களா, அப்போ காவியை தாக்குவது போல் நம்ம படம் எடுக்கணும், அதுதான் ஒரு சரியான வழியாக நான் எதிர் பதிலடியாக நிச்சயமாக அதுதான் சரியான பதிலடியாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இப்போது அடுத்தடுத்து மீண்டும் வந்து விஜய் பற்றிய ஒரு பேசுபொருள் உருவாகி இருக்கிறது. அவருடைய அடுத்த திரைப்படத்துக்கு லோகேஷ் கனகரோட இணைந்து சில படங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று பூஜையும் நடந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதில் வந்து பாலிவுட்லேருந்து சஞ்சய் தத்து வராரு, மாலிவுட்லேருந்து வராங்க, கோலிவுட் இப்படின்னு பலதரப்பட்ட நட்சத்திரங்களை சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. எப்படி லோகேஷ் கனகராஜ் மேனேஜ் பண்ணுவார்னு நம்புறீங்க? இல்லை நிச்சயமாக பண்ணுவார், அதில் மாற்றமே இல்லை. என்னென்னா லோகேஷ் கனகராஜுடைய அந்த கடந்த கால படங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் இந்த மல்டி ஸ்டார்களை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வல்லமை பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக மாஸ்டர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்கள் இருந்தாங்க, அதுக்கு அதிகமாக விக்ரம் படத்தில் இருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்னு அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டார். அந்த தைரியமும் துணிச்சல் தான் இப்போ அடுத்த படத்தில் இன்னும் நிறைய காஸ்டிங்கோடு வந்து ஒரு படம் பண்ணணுங்கிற தைரியத்தை அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவருக்கு பெரிய சிக்கல்லாம் இருக்காது. இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா லோகேஷ் கனகராஜுடைய பெரும்பாலான படங்கள் பார்த்திங்கன்னா நைட் எஃபெக்டில் தான் இருக்கும். அந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் கதை நடப்பது நைட்டில் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பகலில் படப்பிடிப்பு நடத்துவதை விட நைட்டில் நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலானது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இத்தனை ஆர்டிஸ்ட்களை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணிடுவார். எதனால் நைட்டை மட்டும் சூஸ் பண்ணுறாரு? இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கதையே அப்படித்தான இருக்கும். கைதியாக இருக்கட்டும், மாஸ்டரில் அதே மாதிரி இருக்கும், விக்ரமில் அந்த மாதிரி இருக்கும். அவர் நைட் ஷூட்டுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமானதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார், அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. அதே நேரம் இத்தனை ஆர்டிஸ்ட்களை கதையில் வந்து ஒரு சரியான இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்ட்டையும் நீங்கள் வீணடிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து மைனஸ் ஆகிடும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும். ஸோ இதை வந்து அவர் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் லோகேஷ் முன் உள்ள ஒரு மிகப்பெரிய சவால். எனக்கு தெரிஞ்சு அதை அவர் சரியாக ஹேண்டில் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். இவ்வளவு ஸ்டார்ஸ் உள்ளே வருவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் சம்பளமே வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையை போய் தொடப்போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு விஜயும் த்ரிஷாவும் இணையறாங்கலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி ப்ரொடக்ஷன் வைஸ் மேனேஜ் பண்ணுவாங்க? நிச்சயமாக, ஏன்னா விஜயுடைய ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களை விட அதிக பட்ஜெட்டில் தான் தயாராகிட்டு இருக்கு. மாஸ்டரை விட அதுக்கு அடுத்து வந்த வாரிசு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வாரிசை விட இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு. அது இல்லாமல் விஜய் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் ஆக்டராக தான் இருந்தார். தமிழில் மட்டும்தான் விஜயுடைய இது இருக்கும், தெலுங்கில் டப் பண்ணி விடுவாங்க, அங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடும். ஆனால் இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் முக்கியமாக ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து மைண்டில் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வாரிசுவே பார்த்தா ஒரு தமிழ் தெலுங்கு படமாக அதை எடுத்தாங்க, எடுத்து ஹிந்திலையும் அவங்க டப் பண்ணாங்க. இப்போ அடுத்து எடுக்கிற படம் ஒரு மூணு மொழியில் அந்த படத்தை கொண்டு வரணும். முக்கியமாக பிகினிங்லேருந்தே அது ஹிந்திலையும் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டியை க்ரியேட் பண்ணி ஒரு பேன் இண்டியாவை கொண்டு வரணுங்கிறது அவருடைய மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு வெறுமனே விஜய் தன்னுடைய முகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனால் அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகுங்கிறது சின்ன டவுட். அப்போ என்னன்னு கேட்டால் அந்தந்த லாங்குவேஜில் பிரபலமாக இருக்கிறவங்கள போட்டிங்கன்னா இது ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ சஞ்சய் தத்தெல்லாம் அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம்,
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறாரு இயக்குனர் மிஸ்கின், அவருக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபா சம்பளம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து அள்ளி இறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கௌதமாஸ்தமன் இருக்காரு, அவருக்கு பெரிய சம்பளம் தான், எல்லாருக்குமே மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு. இப்படிப்பட்ட ஒரு அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து விஜய் சைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. எதிரில் வழக்கம் போல் அஜித் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் மகிழ் திருமணி வச்சு தான் பண்ண போகிறாருன்னு ஒரு பேசுபொருள் இருந்துச்சு, விக்னேஷ்வரனை ட்ராப் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே, என்ன காரணம்? இல்லை அதுதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா, விக்னேஷ்வரன் தான் அஜித்துடைய அடுத்த படத்தை இயக்குவதாக இருந்தது, அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்போ அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போயிட்டார். இப்போ மகிழ் திருமேனி வந்து உள்ளே வந்திருக்காரு. அதே நேரம் என்னென்னா, இது வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மை போன்றவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் பல பேரிடம் பேசி கிடைத்த தகவலை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்பயுமே அஜித் வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலை வந்து லைக்கா பக்கம் தள்ளி விட்டுட்டு அவர் நகர்ந்துட்டார். இவர் வேணாம் அப்படிங்கிறது உங்கள் டிசிஷனா, எனக்கும் ஓகே. மகிழ் திருமேனியா, எனக்கும் ஓகேங்கிற மாதிரி அவர் நகர்ந்துட்டார். ஸோ இப்போ லைக்கா மகிழ் திருமேனி, இப்போ இவங்களுடைய டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. அநேகமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து சரியான அறிவிப்பு வந்துடும். என்ன கேட்டால் இப்போ எல்லாருமே லண்டனில் இருக்காங்க, லைக்கா குடும்பத்தை சேர்ந்த இங்கே இருந்த நிர்வாகிகள்லாம் அவங்க அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ சென்னைக்கு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த விஜய் ப்ராஜெக்ட் போகிற வேகம் வந்து இங்கே அஜித் ப்ராஜெக்டில் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சுணக்கம் தெரியுது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. சார், ஒரு கேஜிஎஃபோட இயக்குனர்கிட்டையும் பேசியிருக்கிறதா தகவல் வெளியாச்சு, அது உண்மைதானா சார்? இல்லை அது வந்து வதந்தி தான், நிறைய பேர் சொல்லப்பட்டது. பிரசாந்த்கிட்ட பேசினாங்க, விஷ்ணுவர்த்த கிட்ட பேசினாங்கலாம் சொன்னாங்க, அது எல்லாமே வதந்தி தான். விஷ்ணுவர்த்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துடைய நண்பர், அவருடைய குட் புக்கிலே இருக்கார். ஆனால் அவர் என்னன்னா, ஆல்ரெடி சல்மான்கானுடைய ஃபேமிலி தயாரிக்கிற ஒரு படத்தை இயக்க கமிட் ஆகியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த படத்தில் சல்மான்கான் கேமியோவாக கூட நடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு அவர் இந்த படத்துக்கு வரலை. அது அல்லாமல் அஜித்தை வைத்து இவர் ஏற்கனவே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணுறதா இருந்தது, அது வந்து பாலகுமாரனுடைய கதை, அது தொடர்பாக டிஸ்கஷன்லாம் போச்சு. என்ன காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கட்டத்தில் அப்படி நின்று போச்சு. மேபி அது எதிர்காலத்தில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது விஷ்ணுவர்த்தன் அது உள்ளார வரலை. அதே மாதிரி பிரசாந்தியிலும் பார்த்தீங்கன்னா அவர் வெவ்வேறு கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதனால் அவரும் இதுக்குள்ளே வரமாட்டார். இன்னொன்று, இப்போ இவர்கள் சொன்ன தகவலை பார்த்தீங்கன்னா, இந்த படம் விக்னேஷ்வரன் வந்து இப்போ ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, ஆனால் நாங்கள் படத்தினுடைய வெளியீடு தீபாவளின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால நாங்கள் வேற ஒரு டைரக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ அவசரமாக பிரசாந்தியில் வந்து அந்த படத்தை பண்ணி கொடுப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. சொல்லி, இப்போது கமல் வந்து அடுத்த ப்ராஜெக்டை பண்ணணுன்றதுக்காக முன்னைப்போடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் வந்து எப்படி விக்ரமை வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் கொண்டு போனாரோ அதே போல் ஜெயிலரை கொண்டு போகணும்னு ரஜினிகாந்த் நினைக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு போட்டி மனப்பான்மை தான் ஜெயிலர் படம் நடந்துகிட்டு இருக்கா? நிச்சயமாக இருக்கும்ல, ரஜினியும் கமலும் நாங்கள் நண்பர்கள், ஒருத்தர் நலன் மீது இன்னொருத்தருக்கு அக்கறை உண்டு அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் தொழில் ரீதியாக ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி இருக்குது. அவரை நாம மிஞ்சணும்னு இவர் நினைப்பார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலை மிஞ்சனு ரஜினி நினைப்பார். இந்த போட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அவர்களே பல நேர்காணலில் பல மேடைகள்லேயே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரஜினி படத்தில் ரஜினி தான், மற்ற எல்லாருமே வந்து துணை நடிகர்களாக தான் இருப்பேன். அதில் எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடித்தாலும், ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, ஏறக்குறைய இதே தான் கமலுக்கும். ஆனால் அந்த மாற்றத்தை, மக்களுடைய மனநிலையை, அந்த இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு, மக்களுடைய ரசனை மாறிடுச்சு, பார்வை மாறிடுச்சுங்கிறத கமல் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதனால தான் விக்ரம் படத்தில் அவர் நடித்தது அல்லாமல் ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதின்னு மற்ற ஆர்டிஸ்ட்களையும் போட்டு அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றினார். கிட்டத்தட்ட அந்த படத்தின் வெற்றி ரஜினியுடைய மனநிலையை மாற்றியிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், மோகன்லால், இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷெராஃப் அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்கள் அந்த படத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாலும் இவர்கள் எல்லாருக்கும் கதையில் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம், ஒரு ரன்னிங் ரோல் அதெல்லாம் கிடையாது. மோகன்லால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜாக்கி ஷெராஃப் கிட்ட அவங்க ரேட் கேட்டிருக்காங்க, வெறும் 3 நாள் தான் அவர் நடிக்க போட்டிருக்காரு. அந்த மாதிரி அங்கங்கே அவங்க வர்ற மாதிரியான ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்கங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு தான். நிச்சயமாக அது ரஜினி கமலை பார்த்து அவருக்கு ஏற்பட்ட மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் நிறைய முறை சொல்லியிருக்கிறீங்க, இளம் இயக்குநர்கள் திறமையோடு சில பேர் வளம் வரதை பார்க்க முடிகிறது. பெரிய நடிகர்கள் தப்பான கதையை சூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் விக்ரமோட நிறைய திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனச்சா பார்க்க முடியுது, நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. இந்த போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கிறது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஆரோக்கியமானதான், ஏன் அது நடந்துக்கிட்டே இருக்குது?
இல்லை, அது வந்து நிச்சயமாக ஆரோக்கியம் இல்லை, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு புது இயக்குனர் ஒரு சிறந்த கதையோடு வர்றார் அப்படின்னா, இப்போ ஒரு கமல்ஹாசனையோ அஜித்தையோ விஜயையோ அப்ரோச் பண்ணி கதை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நடிகரையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் இருக்குது. என்னென்னா, அங்கே யாரோ ஒரு நந்தி உட்காந்துருக்கும். நீங்கள் அந்த நந்தியை கடந்து அந்த நடிகரை போய் ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவங்க பார்க்குற பார்வை இருக்குல்ல, என்னென்னா ஒரு ஹிட்டு கொடுத்த டைரக்டரை பார்க்குற பார்வையும், இந்த இண்டஸ்ட்ரியே சொல்கிறேன், ஒரு புதுமுக இயக்குனரை பார்க்குற பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவன் என்னதான் சூப்பர் கதையை கொண்டு வந்தாலும் அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிட முடியாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி புதுசாக வர்றவங்க ஒரு நிறுவனத்தை அப்ரோச் பண்ணி, இப்போ ஒரு ஏஜிஎஸ் மாதிரி, சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தை அப்ரோச் பண்ணி அவங்க இந்த கதையில் கன்வின்ஸ் ஆகி இந்த இயக்குனர் அந்த நடிகர்கிட்ட கொண்டு போனால், அந்த நடிகருக்கு இவர் மேலே ஒரு டவுட் வரும். கதை ஓகே தான், இதை இவரால் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்போ நடந்திருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேசிங்கு பெரியசாமின்னு ஒரு இயக்குனர், அவர் வந்து ஒரு படம் எடுத்தார், அந்த படம் நல்லா போச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி அவருக்கு ஃபோன் போட்டு பாராட்டிட்டு, எனக்கு ஏதாவது கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவர் ஒரு கதை பண்ணுறாரு. பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சப்ஜெக்ட், அதை போய் சொன்னால் அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வருது, ஹிஸ்டாரிக்கல். அந்த போர்ஷனுக்கு மட்டுமே 150 கோடி ரூபா செலவாகும். இப்போ ரஜினிக்கு டவுட் வந்துருச்சு, கதையெல்லாம் ஓகே தான், அதை இவரால் ஒழுங்காக பண்ண முடியுமா, இவர் புதுமுகமாச்சே, ஐ மீன் வளர்ந்து வர்ற டைரக்டர், இவரால் பண்ண முடியுமாங்கிற இந்த டவுட்லேயே அந்த டைரக்டருக்கு அந்த பட வாய்ப்பே போயிடுச்சு. ஓ, அதுக்கப்புறம் இப்போ நான் கேள்விப்பட்டேன், இளன் ஒரு டைரக்டர் தனுஷ்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கதை. அந்த கதையுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே. உடனே பட நிறுவனமும் தயங்குது, தனுஷும் தயங்குறாரு. ஆனால் தனுஷுக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குது, அதே நேரம் இவர் பண்ணுவாரா அப்படின்ட்டு. அவரும் பல தயாரிப்பாளர்கிட்ட இவர் சிபாரிசு பண்ணுறாரு, ஒவ்வொருத்தவங்களும் கதையை கேட்டு சூப்பருங்கிறாங்க. பட்ஜெட்டை கேட்டு ஐயோ இவரால் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்ட்டு அப்படி பேக் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இந்த சூழல் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, இவர்கள் ஒரு கதையை கேட்குறாங்கன்னா இந்த கதை உங்களை கவர்ந்துருக்கு, இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த இயக்குனர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதை விட்டு கதை நல்லா இருக்குது ஆனால் இவர் மேல் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது ஒரு சரியான மதிப்பீடு இல்லை. ஸோ இதெல்லாம் மாறணும். இளம் நடிகர்களும் அப்படி இருக்கிறாங்களா? இளம் நடிகர்களோட அப்ரோச் அப்படி இல்லை, நிச்சயமாக அப்படி தான் இருக்காங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் சமீபத்தில், ஒரு இளம் நடிகர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட கதை சொல்லணும்னா ஒரு 2 படம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்றாரா. இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்சம் 1 படம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நான் கதை கேட்பேன் அப்படிங்கிறாங்களா. ஆனால் இவங்களுக்கு தெரியல, தமிழில் சரித்திரம் படைத்த பல படங்கள் வந்து புதுமுக இயக்குனர்கள் பண்ணது தான். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற பல ஹீரோக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததும் புதுமுக இயக்குனர்கள் தான். நிறைய பட்டியல் இது மாதிரி சொல்லிட்டு போகலாம், ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வெற்றி கொடுத்த இயக்குனரோட ட்ராவல் பண்ணோம்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு வெற்றி கிடைக்கும், அது வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் போகிறதுக்கு அது உதவும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில் சரிதான், அதே நேரம் அதுக்காக நீங்கள் புதுமுகங்களை ஒதுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். இயக்குனர் பாரஞ்சு தயாரித்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பொம்மை நாயகி. இந்த பொம்மை நாயகி பற்றின அந்த இசை வெளியீட்டு விழாவில் ப்ரெஸ் மீட் சந்திக்கும் போது அவர் நிறைய கருத்துக்களை சொல்கிறார், அரசியல் ரீதியாகவும் பேசுகிறாரு. அப்போ வந்து ஓடிடி தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறிய படங்களை வந்து புறக்கணிப்பு செய்கிறது போல நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது உண்மையிலேயே அப்படி தான் இருக்குதா, அப்புறம் ஓடிடி தளங்கள் பண்ணுறாங்களா? இல்லை, உண்மைதான். சொல்லப்போனால் இந்த கருத்தை வந்து நான் போன வருஷமே நான் இந்த கருத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். என்னென்னா, தியேட்டருக்காரங்க வந்து இந்த சின்ன படங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க அப்படிங்கிறது பல வருட குற்றச்சாட்டு. ஸோ அப்போ திரையரங்குகளுக்கு மாற்றாக உருவான சந்தை தான் ஓடிடி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்து ஏதோ இந்த திரையுலகை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய ஆபத் பாந்தவன் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்குகள் இதுநாள் வரைக்கும் அந்த சின்ன படங்களுக்கு என்ன அநீதி இழைத்தார்களோ அதே விஷயத்தை தான் அந்த ஓடிடி நிறுவனங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்தில் நமக்கு புரிஞ்சுது. ஓகே, அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட சில பேர் சொன்னாங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டை சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. இன்றைக்கு அது பாரஞ்சித் வாயிலிருந்தே வெளியில் வருது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய நடிகர், பெரிய இயக்குனர், பெரிய நிறுவனங்கள் தயாரித்த படங்களை இந்த ஓடிடி நிறுவனங்கள் அந்த படம் துவங்குவதற்கு முன்பே வாங்கிடுறாங்க, பெரிய விலைக்கு வாங்குறாங்க. அதே இது ஒரு புதுமுக ஹீரோ, ஒரு புதுமுக இயக்குனர் அல்லது ஒரு வளர்ந்து வர்ற நடிகர் நடித்த படம் அப்படின்னா இவங்க வந்து வாங்குவதற்கு முன் வருவதே இல்லை. என்ன சொல்கிறாங்க, உங்கள் படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இவங்க தேடி போய் வாங்கிடுவாங்க. ஒருவேளை அந்த படம் வந்து ஓடலை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இவங்க அந்த ஓடிடிக்கு வாங்க மாட்டாங்க. அப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் மூலம் கிடைக்கிற பல கோடி ரூபா வந்து நஷ்டம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்ககிட்ட இலவசமாக அந்த படத்தை கொடுங்க, நாங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அந்த மக்கள் பார்த்து கிடைக்கிற ரெவென்யூவை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் அரிசியை கொண்டு வாங்க, நான் உமியை கொண்டு வரேன், ஊதி ஊதி திம்போம் அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க.
ஸோ அது இதை வந்து ஓடிடி நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் சில ஓடிடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இப்போ உலக அளவில் இருக்கிற அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி நிறுவனம் தவிர இப்போ இந்தியாவிலே பல ஓடிடி நிறுவனங்கள் புதுசாக முளைச்சிருக்கு. இவங்கள்ட்ட இன்னொரு வகையான மோசடியும் நடக்குது. என்னன்னா இப்போ உங்கள் படத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு உங்கள் படத்தை வாங்கிடுவாங்க. வாங்கி ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீம் பண்ணி ஒரு மாதத்தில் இவ்வளோ பேமெண்ட்டு, ரெண்டு மாதத்தில் இவ்வளோ பேமெண்ட்டுன்னு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் அதன்படி இவங்க உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுப்பதில்லை. என்னென்னா உங்கள் படம் சரியாக ஓடலை, உங்கள் படத்தை யாரும் பார்க்கலை, எங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிய பணத்தை கொடுக்காமையே பல ஓடிடி நிறுவனங்கள் தயாரிப்பாளர்களை ஏமாத்திட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பெரிய நிறுவனங்களுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கும் போது ஒரு புதுமுக நடிகர் நடித்த படத்துக்கு என்ன மாதிரியான இழுத்தடிப்புகள்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உண்மையில் பாரஞ்சி சொன்னது வந்து ஒரு உண்மை, அதில் மாற்றமே இல்லை. இல்லை, அவர் வந்து பரியரும் பெருமாளில் வந்து நாங்கள் நல்லா பார்த்துருந்தோம் திரு யோகி பாபு அவர்களை, அதனால தான் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். யோகி பாபு பேசும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு காமெடி பண்ணவே விடலை, ஏன்னா கதை அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. யோகி பாபு மேலே நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய இருக்குது. யோகி பாபு இந்த கதைக்கு சூஸ் ஆவாரா அல்லது எப்படி நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யோகி பாபுவோட காமெடி சென்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, யோகி பாபுடைய காமெடி சென்ஸ் பற்றி எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஆனால் இந்த படத்துக்கு யோகி பாபு வந்து ஒரு பொருத்தமானவராக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது வந்து ஒரு சிறந்த கதை, அதில் மாற்றமே இல்லை. அதனால் யோகி பாபு அதுக்கு ஒரு சரியான தேர்வு தான். ஆமாம் ஆமாம். ஓகே, அதே மாதிரி என்னை அவங்க காமெடி பண்ண உடலை அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெருமையோட குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லாமல், ஏன்னா இந்த கதைக்கு இவர் காமெடி பண்ணால் அது மைனஸ் ஆகிடும். அதனால் காமெடி பண்ணாமல் அந்த கதாபாத்திரமாகவே அவர் டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் யோகி பாபு வந்து சிறந்த காமெடியனா இல்லையா என்பதை தாண்டி அவர் ஒரு சிறந்த நடிகர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஏற்கனவே பல படங்களில் வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. அதே நேரம் ஒரு நடிகர் கேமராவுக்கு முன்னால் மட்டுமே நீங்கள் ஒரு திறமையானவராக இருந்தால் பத்தாது, கேமராவுக்கு பின்னாலும் நீங்கள் ஒரு சரியான நபராக இருக்கணும். ஆனால் யோகி பாபுவை பற்றி நாம் கேள்விப்படுகிற தகவல்கள்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை, ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதை வந்து அவர் நிச்சயமாக மாற்றிக்கணும். சந்தானம் வந்து பேக் டு ஃபார்ம், அதாவது காமெடி ட்ராக்குக்கு மீண்டும் நுழைகிறார் அப்படின்னு ஒரு கேள்விப்படுறோம். உண்மைதானா சந்தானம் எப்படி ஒரு நடிகர், அதாவது கதாநாயகன் அப்படிங்கிற தரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துட்டாரா? கீழே இறங்கி வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது அவர் இறக்கி அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சந்தானத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு காமெடியனாகத்தான் மக்களால் வந்து ரசிக்கப்பட்டார். காமெடியனாக இருந்ததுனால தான் மக்கள் அவரை அந்த வச்சாங்க. ஆனால் சந்தானம் வந்து தன்னை பற்றி ஒரு அந்த சுய மதிப்பீடு செய்வதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா காமெடியன் காலம் முழுக்க காமெடியனாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் அடுத்த கட்ட கதாநாயகனாக கூட நடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தனக்கு பொருத்தமான கதாபாத்திரத்தில் நடிக்கணும், அப்போ தான் அந்த வெற்றிங்கிறது சரியாக இருக்கும். ஆனால் இவர் என்னன்னா ஒரு அஜித் நடிக்கிற மாதிரி, விஜய் நடிக்கிற மாதிரி நானும் அந்த மாதிரி நடிப்பேன் அப்படின்னு கிளம்பி வந்தது ஒரு சரியான விஷயம் இல்லை. சொல்லப்போனால் அவருடைய இந்த முடிவு தான் கதாநாயகனாக அவர் நடித்த பல படங்கள் தோல்வியடைவதற்கே முக்கியமான காரணம். அதே நேரம் என்னென்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார், ஒரு சின்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்து விற்றோம்னா தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அப்போ தொடர்ந்து நம்மளை ஹீரோவை வச்சு படம் எடுக்க ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னா அவர் கணக்கு போட்டு அந்த ரூட்டில் தான் அவர் பயணம் பண்ணுறாரு. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கணும், ஒரு 4 கோடி 5 கோடி நம்ம சம்பளம் வாங்கணுங்கிறது தான் சந்தானத்துடைய ஃபார்முலா. ஸோ அவ்வளோ குறுகிய நாட்களில் ஒரு படத்தை எடுக்கும்போது நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன லாபமாவது கிடைச்சிரும். அதே நேரம் நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்ற கதாநாயகன் ஆகணும்னா இந்த ஃபார்முலா மட்டுமே பத்தாது. ஸோ அவர்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரங்களில் நீங்கள் நடிக்கணும். இவர் அந்த ரூட்டுக்கு இன்னும் வரலை. ஸோ இந்த சூழலில் தான் அஜித் அடுத்து நடிக்க போகிற படத்துக்கு இவரை விக்னேஸ்வரன் என்னன்னா ஒரு காமெடியனாக அழைப்பு விடுத்தார். இவர் ஆரம்பத்தில் தயங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமெடியனாக வரலை, ஹீரோவுக்கு இணையான இன்னொரு கேரக்டரில் நான் நடிக்கிற மாதிரி அதை மாற்றுங்கள்லாம் சொல்லி அந்த படத்துக்குள்ளே வந்தார். ஒரு பெரிய சம்பளம் அவருக்கு பேசினாங்க. ஓகே, பார்த்தா அந்த ப்ராஜெக்டே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதே நேரம் சந்தானத்துக்கு ஏற்பட்ட இந்த மாற்றம் இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுத்தடுத்த படங்களில் யாராவது அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமா பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீங்க, அதே போல் இயக்குனர் ரஞ்சித் சார் இன்னொரு கருத்தையும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய சாதிய மோதல்கள், சாதிய முரண்கள் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் போல் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த ஆட்சியினுடைய பாதையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 2 ஆண்டுகள்கிட்ட ஆயிடுச்சு, அப்படி தான் இருக்குதா? ஆமாம், ரொம்ப நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா பா ரஞ்சித் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை தான். இப்போ நீங்கள் பல சம்பவங்களை நம்ம சொல்லலாம்,
சட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த வேங்கை வயல் புதுக்கோட்டை சம்பவம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு நடவடிக்கையே இல்லை. எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட. அதான் பாருங்க, இப்போ ஒரு குற்றச்செயல் நடக்குது அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு கொலைனே வச்சுங்க, ஒரு ஆளை கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஒரு கொள்ளை, அந்த கொள்ளையடித்தவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? அது தமிழ்நாடு காவல்துறை பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு நிகரானதுன்னு அப்பப்போ பெருமை பீத்திக்குவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட காவல்துறை இருந்தும் ஏன் இதில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை? அப்போது இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அவர்களை தடுக்கிறது அப்படிங்கிறது தான். இது மாதிரி பல சம்பவங்களை சொல்லலாம். இன்னொன்று எப்போவுமே நான் சொல்லுவேன், திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய செயல் முற்றிலும் மாறானதாக இருக்கும். இவ்வளோ நாள் பேசுனது இவங்க தானான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அப்படித்தான் இந்த மாதிரி இந்த திமுக ஆட்சியில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்களையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிபிசி ஆவணப்படம் இந்தியா முழுக்கம் இல்லை உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விஷயம். திமுக சார்பாக யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா? தடை விதிச்சு எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்களே, இந்தியா முழுக்க பாஜக தடை விதிச்சிருக்காங்க, எதிர்க்கிறோம், அவ்வளவுதான், போதும் இல்ல? அதுதான் அந்த நிலைப்பாடு மட்டுமே போதும் இல்ல? ஆனா நீங்க கேரளாவில் என்ன நடந்துச்சு அந்த படத்தை பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து ஸ்கிரீன்லயே தொடங்கிட்டாங்க. ஆனா இங்க பார்த்தா ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கு அவங்களை கைது பண்ண அளவுக்கு தான் இவங்களுடைய நடவடிக்கைன்னு இருந்தது. ஸோ இப்போ தான் அங்கங்கே அதை திரையிடுவதற்கு அனுமதியே கொடுக்குறாங்க. திமுக என்ன பண்ணணும்னு பிஸ்மி நினைக்கிறாரு? பிஸ்மி என்ன நினைக்கிறாருன்னா, எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுகவுடைய குரல் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஓங்கி ஒலித்ததோ அதே மாதிரி ஆளுங்கட்சியானதற்கு பிறகும் ஓங்கி ஒலிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ முக்கியமாக கவர்னருக்கும் இந்த திமுக அரசுக்குமான அந்த மோதலையே எடுத்துக்கோமே. நீங்கள் பாருங்கள், தெலங்கானாவில் இதே மாதிரி கவர்னருக்கும் அங்கே ஆட்சி செய்கிற கட்சிக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து கவர்னரை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, அவங்க பாட்டுக்கு அழகாக வந்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்வர் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு போகிறார். கேட்டோம்னா நாங்கள் வந்து இந்த ஆட்சியினுடைய இதை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம், இணக்கமான போக்கு இருக்கணும்ல, சொல்கிறாரு. இணக்கமான போக்குன்னா சட்டசபையில் வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருக்கார் கவர்னர். ஸோ உங்களுக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஒரு சரியான வாய்ப்பு தான் அந்த தேநீர் விருந்து. குறைந்தபட்சம் அதை கூட உங்களால் புறக்கணிக்க முடியலை அப்படின்னா நீங்களெல்லாம் எப்படி பாஜகவை எதிர்க்க போகிறீங்க? பாஜகவை எதிர்ப்பதற்கான தகுதி உங்களுக்கு எங்கேருந்து இருக்குது? ஸோ இந்த கேள்விகளையெல்லாம் நம்ம நிச்சயமாக கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஆட்சியினுடைய நீட்சி வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வரைக்கும் வந்திருக்கு. இடைத்தேர்தலில் வந்து காங்கிரஸ் சார்பாக திமுக கூட்டில் போட்டிடுறாங்க. எதிர்கட்சிகளில் அதிமுக வழக்கம் போல் பிளவுபட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் போட்டிடுறாரு, இன்னொரு பக்கம் டிடி தினகரன் போட்டிடுறாங்க. இந்த இடைத்தேர்தலில் வந்து பணம் தான் விளையாட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கா? நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலும் மட்டும் இல்லை, எல்லா இடைத்தேர்தலிலும் எல்லா பொது தேர்தலிலும் பிரதானமான பங்குங்கிறது பணத்துக்கு தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக இந்த மாதிரி பணம் கொடுத்து மக்களிடம் வாக்கு வாங்குவதற்கு இவங்க பழக்கிட்டாங்க. நீங்கள் பணம் இல்லாமல் யாராலையுமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதற்கு நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலும் வந்து விதிவிலக்காக இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே இடைத்தேர்தலில் ஜெயிப்பதுங்கிறது ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மான பிரச்சனை. ஸோ அதுக்காக என்ன விலை வேணாலும் கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க. நிச்சயமாக அது இந்த தேர்தலிலும் நடக்கும். அப்புறம் திமுகவுக்கு இன்னொரு அனுகூலமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா சதறி கிடக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து இவர்களுக்கு சுலபமாக அந்த வெற்றியை தேடி கொடுத்துரும். இருந்தாலும் ஒருவேளை அவனுங்க அதிக பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இவர்களும் பணத்தை வாரி இறப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இறுதியாக ஒரு கேள்வி, மெரினாவில் கடல் மீது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பேனல் நினைவுச்சனம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருத்து கேட்பு நடந்திருக்குது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நிறைய சலசலப்புகள் உருவாகிக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பேசும்போது அவங்க வந்து எதிர்த்துருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வெறும் பேசும்போது நான் உடப்பேனை வச்சுப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. கடல் மேல் அமைக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதான் கருத்து கேட்பு. ஆனால் இப்போ வேறமா திசையை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைக்கலாமா வேணாவா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நினைவு சின்னம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு ரெண்டு காரணம். நீங்கள் கடல் உள்ளே வைக்கிறதுனால அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்பது ஒரு காரணம். இன்னொன்று, மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் வைக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதே நினைவு சின்னத்தை அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் வைங்க, திமுக அறக்கட்டளையுடைய பணத்தில் வைங்க, யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது வந்து உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை.
ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் வைக்கும் போது அதை விமர்சிக்கிற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்குமே உண்டு. மும்பையில் சிவாஜி செலவச்சாங்க, செலவச்சாங்க, வலதுசாரிகள்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திராவிட எதிர்ப்புன்னு இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் கருணாநிதியினுடைய சின்னமா இருக்கிற என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. நிச்சயமா என்னன்னா, எப்பயுமே ஒரு தவறுக்கு நாம் இன்னொரு தவறை வந்து முன்னுதாரணம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். அவங்க வந்து வல்லபாய் பட்டேல் செலவச்சாங்க, சிவாஜிக்கு செலவச்சாங்க, அதெல்லாம் மாற்றமே இல்லை. நாம் என்னன்னா அதை எதிர்க்கணும், அவ்வளவுதான். நீ வச்சியா அப்போ நான் வைப்பேன் அப்படின்னா இது வந்து எதிர்காலத்தில் அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும். நாளைக்கு பார்த்தா எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வராருன்னு வச்சுங்களேன், அவர் பார்த்தீங்கன்னா நான் பெசன்ட் நகர் கடற்கரையில் ஜெயலலிதாவுக்கு 200 அடியில் செலவைப்பேன் அப்படிம்பாரு. ஸோ இப்படியே வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க கடலில் சிலைகள் தான் இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம நிச்சயமாக ஆதரிக்க முடியாது. அதுக்கு மேலே என்னன்னா அந்த கருத்து கேட்பு கூட்டம்ங்கிறது தான். உங்களுக்கு தெரியும், அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா யார் தடுத்தாலும், அந்த யார் என்பதில் நீதிமன்றமும் அடக்கம், அவர்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்தியே தீர்வார்கள். அதுல பாத்தீங்கன்னா கருத்து கேட்புங்கிறதே ஒரு கண் துடைப்பு நாடகம். சோ அன்றைக்கு நடந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் தான். ஆனா சீமான் போன்றவர்கள் இது நடப்பது நாடகம்னே தெரியாம அங்க போய் ஒரு வீரவசனம் பேசினதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்தது. அதுக்கடுத்து சீமானுடைய அந்த எதிர்ப்பை வந்து நான் நிச்சயமா நம்ம பாராட்டணும். அதே நேரம் நான் அந்த சிலையை உடப்பேன் அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு எல்லை மீறிய பேச்சாதான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, அப்போ அவர் உடைச்சாருன்னா எங்கள் கை பூ பறிக்க போவாங்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் ஸ்கூல் பசங்க பேசின வசனங்கள்லாம் இன்றைக்கி ஒரு அமைச்சர் வாயிலிருந்தே வருது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறது. ஆனால் மொத்தத்தில் அந்த பேனா நினைவுச்சின்னங்கிறது அங்கே அமைவதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பலவிதமான சினிமா மற்றும் அரசர்களுக்கு ரொம்ப தெளிவாக பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி பிஸ்மி. நன்றி நன்றி அவர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.